வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து சத்யா மூவிஸ் தயாரித்து பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற திரைப்படம் காக்கிச்சட்டை. இந்த படம் 1985 ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்றது. எல்லா ஊர்லேயுமே 150 நாள், 175 நாள் அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி, வெள்ளி விழா கொண்டாடிய படம், வசூலிலும் சாதனை செய்த படம். அந்த படத்தோட வெற்றி விழா நிகழ்ச்சி, 150வது நாள் விழா நிகழ்ச்சி வந்து மதுரையில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் நேரடியாக வந்து கலந்துக்கிட்டார். அப்போ வந்து அவருடைய பத்திரிகைக்காரர்கள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நடைபெற்ற சுவையான விஷயங்கள், கமலை பார்க்குறதுக்கு அவருடைய தந்தை பரமக்குடி சீனிவாசன் அவர்கள் வந்திருந்தது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். யாவரும் கேளீர். காவல்துறை அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கிற ஒரு இளைஞனுடைய கதை தான் காக்கிச்சட்டை. 80களில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் ராஜசேகர். அவர் இயக்கிய படம்தான் காக்கிச்சட்டை. கமல், அம்பிகா, சத்யராஜ், ராஜீவ் ஆகிய நட்சத்திரங்கள் நடித்த அந்த படம். பாடல்கள் எல்லாமே சிறப்பாக இருந்து மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. மதுரையில் கமல்ஹாசன் நடித்த காக்கிச்சட்டை திரைப்படத்தின் 150வது நாள் வெற்றி விழாவும் கமல்ஹாசன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் பேரவையும் நடைபெற்றது. எங்கே நடந்ததுன்னா மதுரையில் நடந்தது. இந்த விழாக்களில் நாம் பார்த்த சில முக்கிய அம்சங்களின் தொகுப்பே இது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மதுரை நோக்கி புறப்பட்ட அந்த ரயிலில் கமல்ஹாசன், சத்யா மூவிஸ் பாஸ்கர், ஜி தியாகராஜன், இயக்குனர் ராஜசேகர், வசனகர்த்தா ஏஎல் நாராயணன், ஒளிப்பதிவாளர் ரங்கா, சத்யமூவிஸ் மேனேஜர் பழனியப்பன் மற்றும் கலைஞர்கள் பயணம் செய்தனர். தயாரிப்பாளர் ஏற்பாடு செய்திருந்த உணவுடன் கமல் வீட்டிலிருந்து வந்த சாப்பாடும் ரயில் டின்னரில் கலந்து கொண்டது. சாப்பிட்டு கொண்டே கமல் எங்களிடம் பேச துவங்கினார். என் 4.5 வயதில் டிகே சண்முகம் அண்ணாச்சி குழுவில் சேர்ந்து மேடை ஏறினேன். அப்பா மாதிரி எனக்கு அவ்வப்போது அறிவுரை வழங்குபவர் டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன். இப்படி படிப்படியாக ஒவ்வொரு நண்பர்களை பற்றியும் கமல் சொல்லிக்கொண்டே வந்தார். அவருடைய திரையுலக வாழ்க்கையில் வந்து யாரெல்லாம் அவருக்கு வந்து உதவிகரமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்த கமல், இதுதான் என்னுடைய திரையுலக வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அப்படின்னு அவர் சொன்னபோது 12:30. அவர் சுவாரஸ்யமாக சொல்ல சொல்ல நமக்கு தூக்கம் வந்தால் தானே. ரயில் நிலையத்தில் கலைஞர்களுக்கு மிகுந்த வரவேற்பு. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கட்டுக்கடங்காமல் கூடிவிட்டார்கள். ஒரு வழியாக சமாளித்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறை நடத்தும் ஹோட்டலுக்கு சென்றடைந்தோம். விழா நடந்த இடம் லட்சுமி சுந்தர் திரையரங்கம், மதுரை. ரசிகர் மன்றங்களின் பணி கூட்டம் போட்டு களைவதோடு முடிந்து விடுவதில்லை. நாம் நம்மை சமுதாய பணிகளில் அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இரத்த தானம், கண் தானம் போன்ற தானங்களில் ஈடுபட வேண்டும் என்று கமல் ரத்ன சுருக்கமாக குறிப்பிட்டார். சமுதாயத்தில் ரசிகர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாக வேண்டுமென்றால் நற்பணிகள் செய்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்று கமல்ஹாசன் கூறினார். கமல் வந்து அவருடைய தந்தையாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் மதுரைக்கு வாங்கன்னு சொல்லி அவருடைய தந்தைகிட்ட சொல்லியிருந்தாராம் கமல். கமலின் வேண்டுகோளை ஏற்று வக்கீல் சீனிவாசன், பரமக்குடி சீனிவாசன் அவர்கள் பஸ்ஸில் மதுரைக்கு வந்திருந்தார். கமல் தங்கியிருந்த ஓட்டலில் கமலும் அவரது தந்தையும் எங்கள் முன்னிலையில் ஒரு 5 நிமிடம் சந்தித்து பேசி கொண்டார்கள். அவ்வளவுதான். கமல் அவரது தந்தையை அங்கிருந்தவர்களிடம் அறிமுகப்படுத்தினார். காக்கிச்சட்டை விழா நடக்கும் அரங்கத்திற்கு கமலை எப்படி அழைத்துச் செல்வது என்று சிக்கல். விழா நடத்துபவர்களுக்கு ஏராளமான கூட்டம் கூடிவிட்டது. திறந்த ஜீப்பில் கமலை வைத்து விழா மேடைக்கு அழைத்து வந்தார்கள். இருபுறமும் மக்கள் வெள்ளம். ஒருவாறாக சமாளித்து விழா மேடைக்கு கமலை கொண்டு வந்து சேர்த்தார்கள். விழாவை கங்கையமரன் அவர்கள் தொகுத்து வழங்கினர். ரசிகர்களுடன் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த கமலின் தந்தையை விழா மேடைக்கு அழைக்க அவர் படிகளின் வழியாக மேலே ஏறாமல் நேராக கீழிருந்து தாவி ஏறினார். மகனின் எதிரில் தாம் வயதானவர் இல்லை என்பதை கமலின் தந்தை நிரூபித்து விட்டார் என்று அறிவிப்பாளர் சொல்ல அரங்கில் கர ஒளி அடங்க சில நிமிடங்கள் ஆயின. கேஎன் மூவிஸ் முத்தையா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்த, விஎன் சிதம்பரம் செட்டியார் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்த கேடயங்கள் பரிசுகளை வழங்கினார் அமைச்சர் ராஜாராம் அவர்கள்.
விழா நிறைவு பெறும்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கமலும் அம்பிகாவும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிறார்கள் என்று சொல்ல என்ன பாடலாக இருக்கும் என்று யோசித்த பொழுது எல்லோருடனும் சேர்ந்து கமலும் அம்பிகாவும் ஜனகணமன பாடலை பாடினார்கள். சரி நான் வரேன்ப்பா. கமலின் தந்தை, கார் அனுப்பட்டுமா கமல்? இல்லை, என்னுடைய நண்பர் ஒருத்தர் கார் கொண்டு வந்திருக்கார், நான் அதிலேயே போயிடுறேன் அப்படின்னு கமலின் தந்தை சொன்னபோது அவருடைய எளிமை புரிந்தது. காக்கிச்சட்டை விழாவில் கலந்து கொண்ட மன நிறைவு ஒருபுறம் இருந்தாலும் விழாவில் கமலின் தந்தையை சந்தித்த திருப்தியுடன் சென்னையை நோக்கி புறப்பட்டேன்.